நான் கூட ஒரு டைம் ஃபோனில் பேச சொன்னேன், 12 வருஷம் வந்து காத்திருந்து அப்பா குரு வந்து முடிவு பண்ணுவார், குரு அம்மா வேணாம் பண்ணுறது முடிவு பண்ணுவார், அவர் நீ கூட சொல்லி பழகை கட்டு கொடுத்து விட மாட்டேங்கிறீங்க. பக்குவம் அந்த அளவுக்கு பக்குவம் படுத்தி வெத்த கொடுத்தாதான் அது வந்து நிலைக்கும். உடனே வித்த கொடுத்துடக்கூடாது, வித்த கொடுத்தா அந்த வித்தைக்கும் மதிப்பு இல்லை, உங்களுக்கும் வித்த இல்லை, அது வந்து நம்ம அனாவசியமாக நினைக்கிறோம். நம்ம ஒரு 4 நாளைக்கு முதல்ல இங்கே மூச்சு இழுத்து போப்பாங்க, இது என்னடா இதில் ஒன்றுமே தெரியலன்னு போயிடும். இந்த வித்தினுடைய புரிதல் நல்லா அவங்களுக்கு புரியப்படுத்தி கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெளிவாகும். தெளிவு இல்லாத வித்தை கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் கொடுத்துறேன்னா கொடுத்துட்றோம், நாம்ள தெளிவுபடுத்தி கொடுத்தாலும் சில தவறு நடக்குது. 1 வருஷம் கழித்து வித்தை கொடுத்தாலும் தவறு நடக்குது, எல்லோரும் வர்றதில்லை. திருத்தனாலும் வர்றாங்க, பயிற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது மேலே இன்வெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை, விட்டுட்டு போயிடுறான். குடும்ப சூழ்நிலை நிறையா மொட்டாட்டி பேசுகிறேன், என் பிள்ளை பேசுகிறேன், அவருக்கு தெரியும் எங்கள் ஆலயத்தில் ஒரு ஆள் வந்தான், 17 வருஷமே அது பாடுபடுறேன், அவன் பேர் சந்திரனே என்ன வந்தாலும் பேர், 17 வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வித்தை கிடைக்கல, இப்போ தான் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம், ஆள் நல்லா இருப்பான். வந்து கொஞ்ச நாள் ஆனதும் தாடியெல்லாம் விட்டுட்டான், வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம், பயிற்சி கொண்டோம். கொஞ்ச நாள் ஆனப்போ மாமனார் திட்டுறாரு, மாமியார் திட்டுறா, ஏன் திட்டுறான்னா அவன் மனைவி போய் சொல்கிறான், என் பிரச்சனை தாடி வளர்த்திக்கிட்டு இருக்கிறான், சன்னியாசி ஆட்டுக்கிறான், எனக்கு பிடிக்கல அவன் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது வந்தால் கொஞ்சம் அவனை மிரட்டி விடுங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவர் மாமனாரும் மாமியாரும் சொல்கிறாங்க, ஏப்பா இந்த மாதிரிலாம் இருக்காது, தாடி முடியெல்லாம் வச்சுருந்தா நான் என் பொண்ணை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான், இங்கே வந்தால் மனைவியை ஆரம்பிச்சிடறான், நான் உன்னோட இருக்கணும்னா தாடி முடிய எடுத்துருந்துருக்கேன், வித்தையை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருந்தோம். ஆமாம், வித்தையில எங்கெல்லாம் அதெல்லாம் காட்டக்கூடாது, வித்தை எங்கே வாங்கினியோ அங்கே கொண்டு போய் கொடுத்துருந்துருக்கேன், அப்படி இருந்தால் உன்னோட நான் சேர்ந்து வாழ்வேன், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அப்படின்னு மனைவி சொல்கிறேன். அப்புறம் நான் அந்தாலும் வந்துட்டாங்க ஆலயத்துக்கு, நீங்கள் வித்தையை வச்சுக்கோங்க, என் மாமனார் பேசுகிறாரு, என் மாமியார் பேசுது, என் பொண்டாட்டி என்னோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா, அதனால் வித்தையை திருப்பி வாங்கிக்கிங்க அப்படிங்கிறோம். வித்தையை எப்படிங்க திருப்பி வாங்க முடியும், உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டி கொடுத்தாச்சு, அதை ஏன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா உங்களுக்கு மறுபடியும் தெரியாதாது, மறந்துடுமா? முட்டாள்தனமாக ஒரு படித்த பையன், அவன் ஒரு நல்ல நாகரிகமான பையன், அந்த மாதிரி பேச்சு பேசுகிறான், வித்தையை திருப்பி வாங்கிக்கிங்க, அதையும் திருப்பி வாங்கறதுக்கு ஒரு ஆளுக்கிறான், அதையும் திருப்பி வாங்கறதுக்கு அப்படியே விட்டு இந்த ஆள் இருக்கிறாங்க, அவனும் ஒரு வித்தியார்த்தி. அந்த மாதிரி ஆளுங்கலாம் இன்னைக்கு வித்தியார்த்தி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வித்தைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் மோசமான நிலையை நடந்துட்டு இதெல்லாம் இருக்கிறாங்க வித்தியார்த்தி, இந்த வாகனமே திருப்பாங்க, அதனால தான் வித்தியை வந்து வந்து கொடுக்குறாரு, வித்தியை தெளிவுபடுத்திட்டு கொடுக்குறாங்க. வித்தையும் வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தால் வாங்கணும், இதை வாங்கக்கூடாது. நான் பெருமை இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு அந்த வார்த்தையை நான் சொல்லலைங்க, அது ஊருக்குலாம் தெரியும். இல்லை நான் பேசுகிறதே ஃபஸ்ட்டு சித்த வித்தை வாங்காதீங்க, யாரும் நான் அப்படி தான் சொல்லுவேன், இது நான் தான் பேசுவேன், எதுக்கு வாங்குறீங்க, வாங்கினா விடக்கூடாது, பிரம்ம வித்தியை சாபத்தாலாயிடும். நான் அப்படி தான் சொல்லுவேன், 100% சித்த வித்தை வாங்காதீங்க, வாங்கிட்டீங்களா 100% விடாதீங்க, விடவே பாப்பு மாதிரி அது விளையாட்டு பையன், இளங்கன்று பையன் மாதிரி யாரும் சொல்லுவாங்க, அந்த பையன் சின்ன சின்ன பையன் வாங்கிடுவான், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு பாம்பு இருக்குங்க, அந்த பையன் பாம்பு கிட்ட போறான், அவங்க அப்பா என்ன சொன்னா கிட்ட போவதா கடிச்சிடும், கிட்ட போவத கடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இந்த பையன் இல்லைம்மா ஒன்றும் பண்ணாது, இல்லைப்பா தமிழர் நான் பிடிச்சிடறேன் அப்படின்னு தைரியமா போறான், விளையாட்டு பையன் இல்லையா, அவங்க அதனுடைய தன்மை என்னன்னு தெரியாது, கிட்ட போனதான் கப்புன்னு பிடிச்சிடும், அவங்க அப்பா அம்மா தொடரா கிட்ட போவாத கடிச்சிடும் கடிச்சிருன்னு சொன்னேன், விட்டுறாதரா கடிச்சிடும், கடிச்சிருங்க, முன்ன தொடராதரா கடிச்சிடும்னு சொன்னீங்க, மறுபடியும் விட்டுறாதரா கடிச்சிருங்க, இதுதான் வித்தையினுடைய நிலைமை, தொடக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதை தொடாதீங்க, கத்தாவே விடாதீங்க, கத்தாவே கத்தாவே கத்தினா கொடுத்து முத்தாவே கொடுத்தா கத்தினா கத்தாவது, அந்த மாதிரி இது வந்து பாம்பு மாதிரி விட்டுட்டீங்கன்னா ஆபத்து கண்டிப்பாக. வித்தை யாரெல்லாம் வாங்கிட்டு விட்டுட்டாங்களோ அவங்கெல்லாம் கஷ்டத்தை நிறைய அனுபவிக்கிறாங்க, ஆசிரமத்திலே பார்த்துருக்கேன், ஆசிரமத்திலேருந்து வெளியே போனவங்களை பார்த்துருக்கேன், ஆசிரமத்தில் இருக்கும்போது சூரிய மாதிரி இருப்பாங்க, பிரகாசமாக இருப்பாங்க, அதில் வந்து வெளியில் போனவங்களை பார்த்துருக்கேன், அவங்களுடைய தன்மை அவங்க தேச செயலாம் மாறி போயிருக்கு, அந்த சாமி கண்ட்ரோல்லேருந்து பிரிஞ்சு போயிடுறாங்கல்ல, அப்போ எல்லாமே மாறி போயிருக்கு, ஆசிரமக்காரே அப்படின்னா நாம் எங்கேயும் போல, அதனால் வித்தை மட்டும் விட்டுறக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு
அதுக்கு முன்னாடியே அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் உங்களை நடக்க சொல்கிறது. வந்துட்டு போயிட்டு இருங்க, என்னுடைய பழக்க வழக்கமாக ஒத்து வந்தால் வித்த வாங்கி, இல்லைன்னா விட்டுருங்க. யாரும் உங்களை கூப்பிடல, வாங்கி கூப்பிட்டோமா உங்களை, வந்துடுங்க உயிர் வாழலாம் அப்படின்னா கூப்பிட்றோம். நீங்கள் இங்கே வந்ததுனால சில விளக்கம்லாம் சொல்லிட்டு வரோம். வீட்டிலேருந்து யாரையும் கூப்பிட்டு அவர் தான் பார்த்தோம், அவர் தான் சொன்னார். ஃபஸ்ட்டு நாளும் போனோம் விட்டு போனோம். இதில் மன்னாவடியில் ஒரு சித்தவதி இருக்கு விற்கிறாங்க, கணேசன் அவர் தாங்க எனக்கு வித்தை கொடுத்தவர். அவர் தான் இவர் நம்பர் அவர் தான் கொடுத்தாரு எனக்கு. எனக்கு வித்தை கொடுத்தது இவர் தான். சின்ன பையன் இவர் என்னோட ஒரு 2 வயசு 3 வயசு கம்மியாக இருக்கும். என்னோடய சின்ன பையன் வயசில் சின்ன பையன் அவர் கராத்தாவில் அவர் என்னோடய சீனியர். அவர் முன்னாடி கராத்தாவுக்கு போயிட்டு இருந்தார், நான் போயிட்டு இருந்தேன். கராத்தாவில் தான் நம்ம பழக்கம். அவர் பார்த்தேன், அவர் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் என்ன பண்ணார். நான் கராத்தா கற்றுக்கினேன் நான், சரிவா மாஸ்டர் கற்றுக்கணும். மாஸ்டரோட அறிமுகப்படுத்தினார். அப்புறம் அப்பையிலேருந்து பழக்கம், என்ன வேலை செய்கிறனாரு வெளியே வேலை செய்கிறேன்னு, நான் வெளியே உருக்கிற வேலை செய்கிறேனாரு. அப்போ நான் வெளியே கொண்டு போய் அவர்கிட்ட உருக்கிட்டு வந்துட்டு அந்த பழக்கம். கொஞ்ச நாள் ஆனதும் அவர் சித்த வேதங்கள் புக்கு வச்சுருந்தார், இந்த புக்கை படித்து பாருங்க அப்படின்னாரு. சித்த வேதம் புக்கு பார்த்ததுமே சாமி இப்படி ஒரு ரேடியோ எடுத்ததுமே சாமி நிஷ்டையில் இருக்கிற படம் வந்துச்சு. பார்த்ததுமே எனக்கு அது உடனே மனசில் புரிஞ்சுச்சு. எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொன்னது, இந்த தவத்தை பற்றி எங்கள் அப்பா சொல்லுவார். அப்போ இது தவஞ்சிறாங்களே அப்படி உட்காந்துட்டு அப்படின்னு உனக்கு எனக்கு அதுதான் சரின்னு உடனே மனசில் பட்டுச்சு. இதில் என்னங்க இதில் சேரணும்னா என்னங்க பண்ணணும் அப்படின்னு, இது சேரணும்னா சைவமாக இருக்கணும், மாம்சம் சாப்பிடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, தாடி முடி வைக்கணும், இந்த மாதிரி சில கட்டளையெல்லாம் சொன்னார். மேலோட்டமே சொன்னார். சரி, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்க்கலாமே அப்படின்னு அன்னையிலேருந்து மாம்சம் சாப்பிட சொல்லிட்டுறேன் செய்யறதுக்கு வந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாமே மாம்சம் சாப்பிடுவோங்க. நான் போய் எங்கள் வாங்க அவங்களாம் மாம்சம் சாப்பிட்டா நான் ஏதாவது ரசமோ கருத்துவாங்க ஏதோ வச்சு சாப்பிடுவேன். எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு நான் தான் தலைமை. இவனே சாப்பிட்றே எங்களுக்கு என்னத்துக்கு அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் திங்களாம்னு மனசில் நினைக்குது, ஏன்னா மிரட்டுறாங்க. நீ சாப்பிட்றதுனா எடுத்துகிட்டு வராதா, சரியில்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, நாங்களாம் சாப்பிட மாட்டோம்னா எடுத்து போனால் திரும்பிடுவாங்க. அவங்க திங்குறவங்க தானே. அப்படி இருந்து கொஞ்சமாக மாம்சம் விட்டேன். அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு போயிட்டுனாப்போ தொடர்பு வச்சுட்டு இருப்போம் அவர்கிட்ட. கராத்தாவிலையும் பழக்கம், ஒரு வெள்ளி ஒரு கருத்துலையும் பழக்கம். உங்களுக்கு போயிட்டு வரும்போது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணோன்னு ஹலோ அப்படிம்பாரு, நமஸ்காரம் பண்ணிட்டு ஜபம் பண்ணுறீங்களா. அவர் பேச்சும் என்ன பண்ண பேசுவார்மா, அவருக்கு பேச்சே நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி சில வார்த்தை நம்ம கராத்தா பண்ணி பேசுவார், சில வார்த்தை இறக்குமுறை பேசுவார். பேசுறது ஜபம் பண்ணியா ஃபஸ்ட்டு வச்சு நல்லா இருக்கிறான்லாம் கேட்க மாட்டார். ஜபம் பண்ணியா ஒரு வார்த்தை, மெயின் வார்த்தை அது மட்டும்தான். ஒரு கரெக்டான வழி நடத்துகிற அப்படி தான் இருக்கணும். ஜபம் பண்ணியா, ஜபம் விட்டுறாத, கைசானா கெட்டு போயிடுவேன், அப்புறம் கை காலெலாம் ஒத்து வராது அப்படிம்பார். அந்த வார்த்தை நமக்கு தூண்டும், விட்டுருக்கும். நான் பொய் சொல்லுவேன், இப்போ நீங்களாம் நான் ஜபம் பண்ணுறேன் அந்த மாதிரி பொய் சொல்லுவேன். ஏன்னா வித்தை என்னன்னே தெரியாது. அப்போ வித்தை வாங்கி நாலு விட்டு விட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் விட்டு முழுசாக வெளியில் வரணும். ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் உடம்பு வெள்ளி வேலை நமக்கு. நைட்டு 7 மணி 8 மணி ஆகும், தூங்கி வேலையில் உட்காந்துக்கணும், படுத்த அழுப்பு தூங்கிடுவோம். அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் அந்த ஏரியாவில் வித்தியாசியாக இருக்கிறேன். இதை வாங்கினாரு, நமக்கு யாரும் தூண்டுதல் இல்லை. அவர்கிட்ட பார்த்தா தான் நமக்கு யாரும் சொல்கிறது, இந்த மாதிரி பேசுகிறதுக்குலாம் ஆள் கிடையாது. அவங்களுக்கு அவருக்கும் தமிழில் ஒழுங்காக பேச மாட்டார், சேர்த்து புக்கு படிச்சுன்னு சொல்ல மாட்டார். புக்கு கொடுப்பாரு படிச்சுக்கன்னு, நீங்கள் புக்கு வாங்கிட்டேன், அதுக்கு விளக்கமே எனக்கு தெரியாதே என்னத்துக்கு. அப்படியே கொஞ்சமாக இருந்தால் அப்புறம் தாடி முடி வச்சு அப்புறம் சட்டையை விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அப்புறம் எங்கள் வீட்டுக்காரமாக சைமம் பண்ணி அப்புறம் நாங்கள் சைமம் வரத்தே பெரியப்பாடு. எங்கள் வீட்டுக்காரி உட்காந்துட்டு அழுகுறான், 3 மாதமாக அழுதுகிட்டுக்கிறான். என் பெருத்தையும் தாடி வளர்த்துக்கிட்டுக்கிறாங்க. ஏன் நங்கையாக பேச்சுறா ஏப்பில, உன் பெருத்தும் தாடி வளர்த்துக்கிட்டுக்கிறான், நான் பிச்சைக்காரன் எப்படி விளையாடுவோம் அப்படிங்கிறா, என் மொண்டாட்டியா நங்கையாக சொல்கிறேன். கேவலமான செயல்பாடெலாம் இருக்குது. அப்புறம் எங்கள் ரோட்டில் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறோம் ஒருத்தர், நான் பற்ற வேலை வெள்ளி வேலை செஞ்சுருக்கிறேன், என்கிட்ட 23 கிலோமீட்டர் வேலை செய்கிறாங்க ஆள். பக்கத்தில் ஒருத்தர் என்னையா ஏதாவது தொழில நஷ்டமாகி போயிட்டா என்ன அப்படி இருக்கிற அப்படிங்கண்ணா. இன்னொரு நாள் கேட்குறேன்னா, தண்ணி தான் போடுவியா, முடி வளர்த்துக்கிட்டேன், குடிமி இல்லை. அப்போ ஓரளவுக்கு குடிமி முடியை ஓரளவுக்கு வந்ததும் தாடி வச்சுட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறேன். அப்போ கேட்குறான், வேட்டி போத்திட்டு போனால் எப்போ உடம்பு சரியா அப்படிங்கிறேன். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருங்க ஆரம்பத்தில், எல்லாருக்கும் வரும். ஆமாம், இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நடந்து போய் எங்கள் வீட்டுக்காரியை புரிய வச்சு, எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எங்கள் சொந்தத்தை எல்லாம் புரிய வச்சு, இது நம்மளுடைய கொள்கையை புரிய வச்சு, இன்றைக்கி நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு தனி மரியாதை இருக்குது. இன்றைக்கி எங்கள் சொந்தம் எங்கெங்கே இருக்குதோ எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குது, ஊர்லேயும் ஒரு மரியாதை இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு இத்தனை பேத்துக்கு முன்னாடி உட்காறன்னா அதுக்கு மெயின் காரணம் அவர், அதுக்கு மெயின் காரணம் அவர் அவர் தான். 34 வருஷம் ஆகுது.
கல்யாணம் அவர்ல நம்ம நாளா 40-45 பக்கமா தான் கல்யாணம் கல்யாணம் வேண்டானே இவரு இவருடைய சகல வருத்தர் அப்போ அவங்க ஃப்ரெண்டு சகல பிற்பாடு தான் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஹரி சீனிவாசன் அவர் சமாதி ஆகிட்டார் அவங்க ரெண்டு பேருமே நம்ம காலம் கல்யாணம் இல்லாமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அவர் என்ன ஃபாஸ்ட்டு ஒரு கரெக்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டு அது பிடிக்கும் அவருடைய தள்ளி உட்காந்துருக்கேன் அவர் இல்லைங்க நான் அவர் பக்கத்தில் படுத்து இருந்தேங்க பாய் அது சொன்னால் காமெடியாக இருந்தேன் ஒரு பாயில் நான் அவரும் படுத்துக்கிட்டேன் ஆலயத்தில் படுத்துக்கிட்டேன் நைட்டு ஒரு மணிக்கு பைப்பில் தண்ணி வருது பக்கத்து வீட்டுக்காரம்மா ஐயா தண்ணி வருது அதில் ஒரு பாட்டி கூடியிருந்தாங்க அப்போ அப்போ வந்து கூப்பிட்டு பாட்டி தண்ணி வருதுன்னு அங்கே கதவு தட்டி கேட்குறாங்க அந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு பக்கத்தில் பாயில் படுத்துட்டு இருக்கிறேன் நான் புது இடத்துல எனக்கு தூக்கல அப்படியே முடிச்சுட்டே படுத்துட்டு வரேன் மணி ஒரு மணிக்கு பக்கம் இருக்கும் இவர்கிட்ட ஏங்க அப்படின்னு தண்ணி வருதுன்னு சொல்லுங்க ஏங்க கண்ணு அவர் கண்ணு கொஞ்சம் பெரியங்கண்ணா கைக்கில் பிளாக் பண்ணிட்டு அவர் பிளாக் பண்ணிட்டேன் அடிச்சுதான் முகரவன் நிச்சுட்டு போயிடும் அந்த போர்ஷன் அவனே தட்டி அந்த அடிக்கு மட்டும் பண்றாங்க கவனத்திலே இருப்பாங்க என்னது என்ன என்ன என்னங்கிறார் என்ன அப்படி உச்சந்தளம் மேல ஏஞ்சு போச்சு நிறைய வித்தியாசம் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி இல்ல இன்னொருத்தர் ராபின்சன் ஒருத்தர் அவரை ஒரு நாள் இன்னும் இருமனாரா பிரம்மஸ்ரீ தாவோ அவரும் பக்கமா ராபின்சன் கேள்விப்பட்டவங்க நல்ல மனுஷன் அவரு போதும் தம்பி